இந்த இயர் ஆர் சிபி இயரா தலை தோனி அவரோட ஐ ஒரு லாஸோட முடிக்க போறாரா இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் பண்ண மறந்துறாதீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐ சென்சேஷன் ஜேக் சென்சேஷன் மெகாக்கு ஆஸ்திரேலியா ரிசர்வ் பிளேயரா ஆட் பண்ணிருக்காங்க நெதர்லண்ட்ஸ் சீனியர் பிளேயர் காலின் அண்ட் ராயல் ஆஃப் கவுண்டி கமிட்மென்ட் டி டுவெண்டி வேர்ல்ட் கப்பை ஸ்கிப் பண்ண போறாங்க ஐ வருவோம் இது தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் கடைசியா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மீதி பார்ப்போம் ஃபைவ் டைம்ஸ் சாம்பியன்ஸ் ஆன மும்பை இந்தியன்ஸ்க்கு கடைசி கொஞ்சம் வருஷங்களா ஐபிஎல் கொஞ்சம் சுமாரா தான் போயிருக்கு எஸ்பெஷலி லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல ரெண்டு வாட்டி பத்தாவது இடம் பிடிச்சிருக்காங்க எம்ஐ மாதிரி ஒரு பிரைட் பிரான்ச்சைக்கு கஷ்டமான ஒரு நிலைமை தான் எம்ஐயோட கரண்ட் கேப்டன் அதிக் பாண்டியாவை ஸ்லோ ஓவர் ரேட் காரணத்தினால ஒரு மேட்ச்சுக்கு பேன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் அவர் ஐபிஎல்ல எந்த டீம் காட்டினாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட மாட்டாரு ரோஹித் சர்மா ஃபைவ் டைம்ஸ் ஐபிஎல் வினிங் கேப்டன் மும்பை இந்தியன்ஸ்க்கு அவரோட கடைசி கேம் ஆடிட்டாருன்னு தான் தோணுது நிச்சயமா அவர் நெக்ஸ்ட் இயர் வேற டீமுக்கு தான் ஆட போறாரு ரோஹித் சர்மா எந்த டீம் காட்டினா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆர்சிபி இந்த வாட்டி ராயல் கம்பேக் கொடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க அவங்களுக்கு இந்த இயர் எல்லாமே கூடி வர மாதிரி இருக்கு ஸ்டார்ஸ் ஆர் அலைன்டுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் நடக்குது அவங்களுக்கு இந்த லாஸ்ட் லீக் மேட்ச் அகேன் சிஎஸ்கே ல கூட லாஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் தால தோனி சிக்ஸ் அடிச்சாரு ஆனா அதுவே அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுச்சு ஏன்னா தோனி பெரிய சிக்ஸ் அடிச்சதனால பால் ரீப்ளேஸ் பண்ணாங்க ஒரு ட்ரையர் பால் கிடைச்சது யஷ்தயாலுக்கு அதை வச்சு அவர் ஸ்லோர் ஒன்ஸ் பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணாரு இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் ஆர் சிபிக்கு செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு சாதகமா போயிருக்கு ஐ ரியலி திங்க் இதுதான் ஆர் சிபியோட இயர் அதுவும் எனக்கு இந்த இயர் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் ரிப்பீட்டா இருக்குமோன்னு தோணுது எஸ்ஆர்எச்சும் ஆர்சிபியும் இந்த இயர் ஃபைனல்ஸ் வந்து ஆர்சிபி அந்த டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் டிபீட்டுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு தோணுது பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு நீங்க இந்த இயர் ஆர்சிபிக்குன்னு சொல்றீங்களா இல்ல சோக்காயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் எம்எஸ் தோனி ஃபோர்டீன் சீசன்ஸ் கேப்டனா ஆடி இருக்காரு அதுல டுவெல் டைம்ஸ் ப்ளே ஆஃப்ஸ் போயிருக்காங்க சிஎஸ்கே அண்ட் அதுல டென் டைம்ஸ் ஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்க ஃபைவ் டைம்ஸ் ட்ராஃபியும் ஜெயிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவர் பிளேயராகவும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு மோஸ்ட் டிஸ்மிசல்ஸ் அஸ் கீப்பர் இன் ஐபிஎல் ஹவர் தான் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ராட்னரி ஃபினிஷர் இது எல்லாத்தையும்

இன்னொரு வாட்டி டெஃபினெட்லி நாட்னு சொல்லி அவரை ரீடைன் பண்ணிக்கிட்டா நல்லா தான் இருக்கும் ஆனால் இட்ஸ் ஹைலி அன்லைக்லின்னு தோணுது அது என்னன்னே தெரியல எம் எஸ் தோனிக்கும் ஃபேர்வெல்க்கும் ராசியே இருக்க மாட்டேங்குது இதே மாதிரி தான் நடந்தது இந்தியாவுக்கு அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியும் டுவெண்ட்டி நைன்டீன் செமிஃபைனல்ஸ்ல இந்தியா வெளியே வந்தாங்க அவர் ரிட்டையர் ஆனாரு நிறைய மெமரிஸ் கொடுத்திருக்காரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் தேங்க்யூ தல தோனி ஃபார் எவ்ரித்திங் உங்களோட ஃபேவரேட் ஃபேவரெட் எம்எஸ் டி மொமெண்ட்டை கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளஸ் லைக் அண்ட் ஷேர் ஃபார் மோசட் கிரிக்கெட் கான்டென்ட் சப்ஸ்கிரைப் கிரிக் சைனிங் ஆஃப் பிரீதா